வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பயங்கரமான ஏலியனை வச்சு எடுக்கப்பட்ட மூவியை தான் பார்க்க போகிறோம். நம்ம படத்தில் காலேஜ் பசங்க எல்லாம் ஒரு ட்ரிப்புக்காக ஊர் பேர் தெரியாத பீச்சுக்கு வந்திருக்காங்க. நைட் செம்ம பாட்டி தான், பொண்ணுங்க பசங்கன்னு இல்லாமல் எல்லாம் போதையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினி, இவளோட பேர் தான் கேலி. ரொம்ப நல்ல பொண்ணு போல. ஒருத்தன் வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான், அதை கூட வேணான்னு சொல்கிறான். அங்கே கேலியும் ஜோனானு ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஜோனா வேற ஒரு பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட பேர் தான் சண்டா. இதை பார்த்த உடனே கேலிக்கு கோபம் வருது. உடனே அந்த சரக்கை வாங்கி ஃபுல்லாக குடிக்கிறாள். அப்போ இங்கே ஒருத்தன் பார்ட்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு அவங்க ஃபோன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான். அவன் பேர் தான் மிச்சி. இப்படியே ஜாலியாக போகிறப்ப அங்கே கரவோரமாக ஒதுங்கின எதையோ ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வராங்க. வந்து கேம்ப் ஃபயர் கிட்டே வச்சிடறாங்க. இப்படியே எல்லாம் அடித்த போதையில் இருந்த இடத்துலையே படுத்துறாங்க. மார்னிங் ஆகுது, எல்லாரும் எழுந்திக்கிறாங்க. பட் அங்கே ஒரு எட்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ அங்கே ஒரு பறவை வருது. திடீர்னு மண்ணில் ஸ்டக்கான மாதிரி இருக்குது. பார்த்தா ஏதோ ஒன்று அந்த பறவையை உள்ளே இழுத்துடுது. இதை பார்த்த உடனே கேலிக்கு ஒன்றுமே புரியல. அதே டைமில் இங்கே ஒரு பொண்ணு கீழே காலை வைக்கலான்னு போகிறாள். நம்ம கேலியும் தடுக்க போகிறா. பட் அந்த பொண்ணு கீழே காலை வச்சிடறா. அவளாட்டி காலை எடுக்க கூட முடியல. திடீர்னு வழியில் கத்துறா. அப்போ ஒருத்தன் மட்டும் காப்பாற்ற போகிறேன்னு ஓடுறான். ஆனால் ரெண்டு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. அவன் காலும் மண்ணில் மாட்டிக்கிட்டு கீழே வந்துடுறான். அப்போ அவனை ஏதோ மண்ணுக்குள்ளே இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது மண்ணுக்குள்ளே ஏதோ இருக்குது. ஸோ கீழே காலை வச்சா நம்மளை இழுத்துக்கோன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கேலியும் அது என்னன்னு பார்க்கலான்னு மண்ணில் கை வைக்க போகிறான். எல்லாரும் அவளை தடுக்கிறாங்க. பட் கேலி தைரியமாக கையை வைக்கிறாள். நம்ம கை மண்ணுக்கு கொஞ்ச தூரத்தில் இருக்கிறப்ப ஏதோ ஒன்று வெளியே வருது. நம்ம கையை எடுத்தால் அது போயிடுது. அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி குண்டா ஒருத்தன் ஒரு கேனுக்குள்ளே இருக்கான். நைட் எவனோ அடித்த போதையில் அந்த குண்டனை உள்ளே திணித்து வச்சுருக்கான் போல. அவன் எழுந்திருச்சு என்னை வெளியே விடுங்கிறான்னு கத்துறான். அவனுக்கு நடக்கிறத சொல்லி அப்படியே இருக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம கையில் சன்ஸ்கிரீன் தேடி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான். எல்லோரும் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிலன்னு தப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அங்கே நைட் ஏதோ எடுத்துகிட்டு வந்தாங்கள அதை பார்க்குறாங்க. அது ஓப்பன் ஆகியிருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இதுலன்னு தான் ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் வந்திருக்குன்னு. சரின்னு நம்ம கேலிக்கு ஒரு ஐடியா வருது. உள்ளே போய் ஹாட் டாக்ஸ் ஒன்று எடுத்து பக்கத்துலேயே தூக்கி போடுறா. அப்போது அந்த ஹாட் டாக்ஸை மண்ணுக்குள்ளே இழுத்துக்குது. அதே கொஞ்சம் தூரமாக தூக்கி போடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அந்த ஹாட் டாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது அந்த ஸ்பீஷீஸ் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் இருக்குன்னு. சரி அந்த இடத்த தாண்டி போகலான்னு ஜோனா கீழே ஸ்ட்ரீட் ரிவர்ஸை போட்டு அது மேலே காலை வச்சு போகிறான். போகிறப்ப டக்குன்னு ஜோனா விழுந்துடுறான். பட் ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிக்கிறான். அப்பயும் அந்த ஸ்பீஷியஸ் அந்த சீ ரைவர்ஸை நகர்த்து அப்படியும் அவன் தப்பிக்க பார்க்குறான். பட் ஜோனா வயிற்றில் லைட்டாக இன்ஃபெக்ஷன் பண்ணிடுது. ஒரு வழியாக அவன் அங்கே ஒரு டேபிளில் ஏறிடுறான். அங்கே உள்ள ட்ரிங்க்ஸை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான். அவனால் மூச்சு விட முடியாமல் அந்த டேபிள்லேயே படுத்துடுறான். மற்றவங்களும் அதே சீ ரைவர்ஸ் மேலே நடந்து போகலான்னு பார்த்தா அந்த ஸ்பீஷியஸ் அந்த சீ ரைவர்ஸையும் வேறு இடத்துக்கு நகர்த்திடுது. சரின்னு வேறு ஏதாச்சும் தப்பிக்க வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் கார் டிக்கியில் ஃபோன்லாம் வச்சது ஞாபகம் வருது. சரின்னு ஒரு பொண்ணு அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அவளோட பேர் தான் ரோனி. சண்டாவும் ஹெல்ப் பண்ணுறான். பட் கால் ஸ்லிப்பாகி கார் டிக்கிலேயே ரோனியோட கை மாட்டிக்குது. கீழே இறங்க முடியாமல் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ரோனி. அப்போ தான் அங்கே ரவுண்டிங்கில் உள்ள ஒரு போலீஸ் ஜீப் வருது. அதுலேருந்து போலீஸ் ஆஃபீஸ் இறங்குறப்ப எல்லாம் வேணான்னு கத்துறாங்க. அதெல்லாம் கேட்காம அவரும் இறங்குறாரு. பட் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா அவர் ரொம்ப திக்கான பூட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீஷியஸ் அவர் எதுவுமே பண்ணலை. அவர்கிட்ட இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பட் அவர் நம்ப மாட்டார். அப்போன்னு பார்த்து தான் அவரோட கார்க்கு கீழே விழுது. எடுக்கிறப்ப அவர் கை மாட்டிக்குது. அவரால் கையை எடுக்க முடியல. நம்ம கேலியும் அவரோட பெப்பர் ஸ்ப்ரேயை அடிக்க சொல்கிறா. அடித்த உடனே அது உள்ளே போயிடுது. போலீஸ் அவர் கையை எடுத்தாரு, அவர் கை துண்டாக போயிடுது. அப்படியே கீழே விழுகிறாரு. அவரையும் அது உள்ளது இழுத்துடுது. நம்ம கேலி அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கிறான். நம்ம மிச் ஒரு ஐடியா பண்ணுறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் காலில் கட்டி ஒரு பூட் மாதிரி பண்ணி போகலான்னு காலில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட சொல்கிறான். சண்டாவும் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறான். அதை பிடிக்கிறப்ப மிச் காலு தவறி கீழே வந்துடுறான். அவனையும் அது உள்ளே இழுத்துடுது. பா அந்த சீன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு நம்ம கையில் அங்கே உள்ள அந்த கைப்பொடி மாதிரி இருக்கிற அந்த மெட்டலை கீழே போட்டு அவளும் காருக்கு ஜம்ப் பண்ணுறான். ஒரு வழியாக ரோனியோட கையை கார் டிக்கிலன்னு எடுத்துடுறாங்க. அந்த பக்கம் எப்படியாச்சும் போகணும்னு சண்டா ஃபர்ஸ்ட் போகிறான். அவள் எப்படியோ அந்த பக்கம் போயிடுறா. நெக்ஸ்ட் நம்ம கையிலி போகிறான், அவளும் போயிடுறா. அடுத்து ரோனி வரா. லாஸ்ட் வரைக்கும் எப்படியோ வந்துட்டா. ஜஸ்ட் மிஸ்ல ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறான். அதுக்குள்ள கெய்லி பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறா. ஸோ ரோனிக்கும் ஒன்றும் ஆகலைன்னு சந்தோஷம் வர்றா. பட் அந்த ஸ்ப்ரே எஃபெக்ட் சில செகண்ட் தான் இருக்கும் போல. அந்த ஏலியன் ரோனியையும் உள்ளே இழுத்துக்குது. என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சண்டா அவளோட துணியை ஒரு பூட் மாதிரி போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி ஜீப்புக்கு எப்படியோ போயிடுறான். அதே சமயம் அங்கே நம்ம குண்டனுக்கு பிளட் லீக் ஆகுது. அதை எப்படியோ சென்ஸ் பண்ணி அந்த ஸ்பீஷியஸ் அவனை அப்படியே உள்ளே இழுக்கும் பாருங்கள். ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த சீன்லாம். நம்ம சண்டா நிற்கிற காரை ஏலியன் ஆட்டினதில் அவள் கீழே விழுந்துடுறா, மயங்கிடுறான். நைட் ஆகுது அவள் எழுந்திருக்க. அங்கே ஜீப்பில் ஒரு பெரிய ஏர் ஃபில் பண்ணின டென்ட் மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ணி சண்டாவும் நம்ம ஹீரோ ஜோனாவும் கார் உள்ளே போயிடுறாங்க. பட்
கேலி உள்ள போறதுக்குள்ள அந்த ஸ்பீசிஸ் வெளியே வந்துருது. அப்பதான் அதோட உருவத்தை எல்லாரும் பாக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கு. அது அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கேலி ஜீப்ல உள்ள பெட்ரோல் கேன்ல பெட்ரோலை அந்த ஸ்பீசிஸ் மேல ஊத்தி அதை எரிச்சிடுறான். அதுவும் திரும்ப உள்ள போயிடுது. ஒரு வழியா மூணு பேரும் காருக்குள்ளேயே தூங்கிடுறாங்க. மார்னிங் யாரோ வந்து கார்டு வர தட்டுறாங்க. கேலியும் சண்டாவும் முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஜோஹான் செத்துறான். டோரை ஓபன் பண்ணி காலை கீழே வைக்கலாமா வேணாமான்னு பயந்துட்டே வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. வாழ்க்கையே வெறுத்த மாதிரி போயிடுறாங்க. கடைசியா அந்த ஏலியன் செத்துருச்சுன்னு பார்த்தா அதுதான் இல்ல, அது இப்போ தண்ணியில வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போய் எத்தனை பேரை சாகடிக்க போகுது. இதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க மக்களே.